வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்திப்பதற்காக ராஜ்பவன் வந்திருக்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக வந்து இருக்கிறார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆளுநரிடம் முதலமைச்சர் எடுத்துரைப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் பழனிசாமி சந்திக்கிறார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆளுநரிடம் முதலமைச்சர் எடுத்துரைப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நேரலை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்டுக் கொள்ளலாம். ராமகிருஷ்ணா, முதலமைச்சர் ஆளுநரை சந்திக்கிறார், என்னென்ன விஷயங்களெல்லாம் பேச போறாங்க குறித்து பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் ஊரடங்கானது கூடுதல் தளர்வுகளுடன் வருகின்ற 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் விட்டு மாவட்டம் பொது போக்குவரத்தானது தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா பரவல் தமிழகத்தில் கட்டுக்குள் இருப்பதாக முதலமைச்சர் சில நாட்கள் முன்பாக தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கூடுதல் தளர்வுகளுடன் பொது போக்குவரத்துக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்று காலையில் சிறப்பு மருத்துவ சிறப்பு நிபுணர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் கொரோனா பரவலை இந்த ஊரடங்கானது ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எந்த அளவிற்கு கட்டுக்குள் வைக்கலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தமிழகத்தில் அரசு சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை பற்றி விளக்கி வருகிறார். அது தவிர இந்த சந்திப்பின் போது தலைமைச்சர் சண்முகம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருக்கிறார்கள். அரசு சார்பில் கொரோனாவை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநரிடம் விளக்கி வருகிறார். இதற்கு முன்பு கூட 2-3 முறை இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. அப்போதும் இதே போன்று தமிழகத்தில் அரசு சார்பில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் விளக்கினார். ஆளுநரும் அவர் தரப்பிலிருந்து சில பரிந்துரைகள் ஏற்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதன் எந்த அளவில் கொரோனா பரவல் அடர்ந்து கட்டுக்குள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் விவாதித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இந்த அரியர் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் முதலமைச்சர் ஆளுநரிடம் எடுத்துரைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. என்று சொன்னால் தமிழகத்தில் அரியர் தேசி அரியர் வைத்துக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கி தமிழ்நாடு அரசு சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கும் தமிழக அரசு சார்பில் கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பல்கலைக்கழகம் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநரிடம் அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்பட்ட நிலை பற்றி முதலமைச்சர் எடுத்துரைப்பார் என்றும் தெரிய வருகிறது. இந்த சந்திப்பானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. ராமகிருஷ்ணா, மாணவர்களோட அரியர்ஸ் தேர்ச்சி விகிதம் குறிப்பாக தமிழக அரசு ஒரு கருத்தை கூறியிருந்தது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அதற்கு மற்றொரு கருத்தை தெரிவித்திருந்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஒரு கருத்தை அது இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். இந்த சூழலில் இந்த சந்திப்பின் முடிவில் ஆளுநர் என்ன விதமான கருத்தை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவருடைய முடிவு என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் அரியர் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்து தேர்வு கட்டணம் செலுத்தி அனைவரும் தேர்ச்சி என்று தமிழக முதலமைச்சர் முன்பாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அரியர் வைத்திருக்கின்ற மாணவர்கள், அதாவது தேர்வு கட்டணம் செலுத்தியிருந்த மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முடிவுக்கு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். ஏஐசிடி தரப்பிலிருந்தும் தமது பல்கலைக்கழகத்துக்கு இது தொடர்பாக மின்னஞ்சல் ஒன்று வந்திருப்பதாகவும் சிலருக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்திருந்தார். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தமிழக அரசுக்கு ஏஐசிடியிடமிருந்து எந்த ஒரு கடிதமும் மின்னஞ்சலும் வரவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஏஐசிடி மற்றும் யூஜிசி அமைப்புகளின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே இந்த அரியர் தேர்ச்சி அறிவிக்கப்பட்டதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவிப்பட்டிருந்தார். இந்த சூழலில் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநரிடம் அரியர் தேர்ச்சி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தமிழக அரசின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற 15ஆம் தேதிக்கு பிற்பாடு நடைபெறக்கூடிய இறுதி செமஸ்டர் தேர்வுகள் பற்றியும் அந்த தேர்வுகளை தமிழகத்தில் கொரோனா பரவலுக்கு இடம்பெறாமல் பாதுகாப்பான முறையில் நடத்தி முடிப்பது குறித்தும் தமிழக முதலமைச்சர் அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பாக விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.